Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will talk about the Fin Nifty Expiry movement. We will talk about the video. If you video, skip the video. If you video, like button, like button, subscribe. Friends, the channel description la Telegram link. That is regular market updates. Sometimes Nifty Bank, Nifty, Fin Nifty, Zoom post. This is the Telegram group. That is the channel. பண்ற மாதிரி இருந்தா கண்டிப்பா ஜாயின் பட்டனை பிரஸ் பண்ணி மெம்பர்ஷிப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு எக்ஸ்பைரி மூமென்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஃபின் நிஃப்டில என்ன மூமென்ட் நடந்திருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஃப்ரைடேவுட க்ளோஸ் பாத்தீங்கன்னா 19515 ல ஃபின் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்னைக்கு ஓபனிங்கே பாத்தீங்கன்னா 19532, ஹை பாத்தீங்கன்னா 19554, லோ பாத்தீங்கன்னா 19476, கடைசியா முடிஞ்சது பாத்தீங்கன்னா 19521 ல ஃபின் நிஃப்டி முடிஞ்சது. 19521 ல ஃபின் நிஃப்டி முடிஞ்சது, அதாவது கிட்டத்தட்ட 6 பாயிண்ட் வந்து பாசிட்டிவா க்ளோஸ் ஆச்சு. ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் ஏழியராக போட்ட வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு புரியும். நான் வந்து ரெகுலராக, அதாவது புதுசாக பார்க்குறவங்க சொன்னால், நான் ரெகுலராக நிஃப்டி பேங்க் நிஃப்டி இன்ட்ராடே லெவல்ஸ் வந்து டெய்லி ப்ரெடிக்ஷனில் கொடுத்துட்ருக்கேன். இது தவிர்த்து வீக்லி சண்டே வந்து நிஃப்டி வீக்லி அனலிசிஸ் போட்டிருக்கேன், இதையும் பாருங்கள். ஸோ இது நம்ம எக்ஸிஸ்டிங் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் அதை வந்து தெரியப்படுத்துகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது ஃப்ரைடே க்ளோசிங்க்கும் இன்றைக்கி க்ளோசிங்க்கும் பெருசாக எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை, அதை மார்ஜின் ஆஃப் 6 பாயிண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஃபின் நிஃப்டி ஒரு ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஒரு கேப் ஓப்பனிங் கொடுத்தாலும் டோட்டலாக இன்றைக்கி மூமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி மூமெண்ட் வந்து ஒரு டோட்டலாக சைட்வே மூமெண்ட் தான். ஃபின் நிஃப்டின்னு இல்லை, இன்றைக்கி நிஃப்டி பேங்க் நிஃப்டி எல்லா மூமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வே மூமெண்ட் தான். இன்றைக்கி ஃபின் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஹைக்கும் லோக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் தான் மூமெண்ட்டே கொடுத்துருக்கு. ஓகேங்களா, இப்போ ஃபின் நிஃப்டியோட நாளை அதாவது எக்ஸ்பீரியோட ரெசிஸ்டன்ட் என்ன, சப்போர்ட் என்னென்னு பார்க்கலாம். ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபின் நிஃப்டியோட ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது 19750 வந்து ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம். ஏன்னா ஏழியராக இந்த இடம் வந்து சஸ்டெயின் ஆகாமல் இவ்வளோ தூரம் கீழே இறங்கியிருக்கு. ஓகேங்களா, இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்குது. ஸோ க்ரூஷியல் ரெசிஸ்டன்ட் நாளைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பீரியில் பார்த்தீங்கன்னா இந்த 19580 இருக்கும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஃபின் நிஃப்டி எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா 19680 வரைக்கும் 650 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த இடம் வரைக்கும் மேலே போகிறதுக்கான. ஓகேங்களா, இதுதான் நாளைக்கு ஃபின் நிஃப்டிக்கான ரெசிஸ்டண்ட்டு 1 and 2 எக்ஸ்பைரி லெவல்ஸில். ஸோ இதை நான் பின் பண்ணி கொடுத்துட்றேன். நாளைக்கு டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 27/6/23 நாளைக்கான ஃபின் நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ட் 1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெசிஸ்டன்ட் 1 பார்த்தீங்கன்னா 19580 ஆக்ட் ஆகும். ஒன்ஸ் இதை பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் ரெசிஸ்டன்ட் 2 எவ்வளோ தூரம் போகும்னு பார்த்தீங்கன்னா 19650 வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் 19580 வந்து ரொம்ப க்ரூஷியலான லெவலு. நான் திருப்பி பாக்ஸ் போட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ஃபின் நிஃப்டி வந்து ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே தான் போயிட்டு இருந்தது. ஸோ ஒன்ஸ் அந்த 580 பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆகணும், அப்படி சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்மளுக்கு 650 வரைக்கும் 650 ப்ளஸ் வரைக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப்ல எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா இந்த இடம் வருது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இந்த 19400 ஏழியராக இங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்து மேலே வரைக்கும் போச்சு. ஓகேங்களா, ஸோ நாளைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இடம், நாளைக்கு இன்கேஸ் கேப் டவுன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், வர எக்ஸாம்பிள் சொல்லாதான் கேப்டன்னா இந்த இடம் வந்து க்ரூஷலாக இருக்கும். இதை பிரே இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு யூடர்ன் எடுத்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா ஃபின் நிஃப்டியோட லோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 19456 வரைக்கும் வந்துட்டு திருப்பி ஒரு சைட்வே மூமெண்ட்லேயே தான் இருந்தது. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா க்ரூஷியல் சப்போர்ட் லெவல்னு பார்க்கும்போது ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 19400 எக்ஸாக்டாக போனீங்கன்னா நம்ம 19400 to 410 அந்த லெவல் வந்து க்ரூஷியல் லெவலாக நம்மளுக்கு வந்து ஃபின் நிஃப்டியில் ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபின் நிஃப்டி எவ்வளோ தூரம் இறங்கும்னு பார்த்திங்கன்னா அதாவது 19330 இந்த லெவல் வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா,
இந்த இடம் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பைரி லெவலில் ஃபின்நிப்டியோட சப்போர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 19,400 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபின்நிப்டி எவ்வளோ தூரம் கீழே இறங்கும்னு பார்த்தீங்கன்னா 19,330 வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் நீங்கள் நாளைக்கு ஃபின்நிப்டியில் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட், அது அப்பர் சைடில் பார்த்திங்கன்னா 19,580 வந்து க்ரூஷியல் லெவலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 19,400 வந்து க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா நல்ல ஒரு மூமெண்ட்டை வந்து நீங்கள் ஃபின்நிப்டியில் பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ நாளைக்கு கேப் டவுன் ஆச்சுன்னா 19,400 இந்த லெவல் வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும். இன்கேஸ் கேப் அப் ஆச்சுன்னா அந்த 19,580 அது வந்து வாட்ச் பண்ணுங்கள். அந்த லெவல் வந்து ரொம்ப க்ரூஷியலாக 580 அங்கேருந்து சஸ்டெயின் ஆனால் தான் மேலே ஆயிரும், இல்லைனா அங்கேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு 150 பாயிண்ட் கிட்டத்தட்ட கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக பார்க்க வரவங்களுக்கு நான் ஆல்ரெடி வந்து நிப்டி பேங்க் நிப்டி ப்ரிடிக்ஷன் போட்டுவிட்டேன், அதையும் பார்த்துருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க, அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.